மாமனே, மாரிச்சனே, இளங்கேஸ்வரனின் வணக்கம். வாராவனா, ஏது இவ்வளவு தூரம்? மாமனை காண மைத்துனனுக்கு காரண வேண்டுமா என்ன? இது பரிவா? இல்லை, பாசம். வியப்பாக இருக்கிறது என்றால் விடைபெறட்டுமா? வந்த காரியம் நிறைவேறாமலா? என் சிந்தையை குளிர வைக்கும் செய்தி ஒன்று வந்திருக்கிறது. பெண்கள் போற்றும் பேரழகி ஜனகனின் மகள் ஜானகி வனவாசம் வந்திருக்கிறாள். ராவணா, அவள் ஸ்ரீராமனின் மனைவி. அது தற்செயலாக நடந்த விபத்து. அவளை என் அரியணையில் அமர வைத்து அழகு பார்க்க வேண்டும். அதற்கு தாங்கள் தான் உதவ வேண்டும். இதற்கென்னால் ஒருபோதும் உடன்பட முடியாது. அப்படி என்றால் உன் உயிர் உடலில் தங்காது. இவன் கையால் இறப்பதை விட ஸ்ரீராமனின் கையால் இறப்பது எவ்வளவு மேல்! என்ன நகைப்பு! நடக்கப் போவதை நினைத்து பார்த்தேன். ஆம், என் அரவணைப்பில் சீதை. சந்தோஷமாக தான் இருக்கிறது. தாங்கள் தான் மாயாவி ஆயிற்று. மாயமானாக போதும். பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்து விட்டாய் அல்லவா? இனி நடப்பவை நல்லதாகவே இருக்கட்டும். ஸ்ரீராமா, என்னை மன்னித்தருள வேண்டும் பிரபு. ஸ்ரீராமா, தாங்கள் அறியாததா, ராவணன் பொருட்டு நான் இந்த பாவச் செயலை செய்தேன். அடியேன் பிழை பொறுத்து பாப விமோச்சனம் அளிக்க வேண்டும் பிரபு. தவறை உணர்ந்த எவருக்கும் மன்னிப்புண்டு, உனக்கும் விமோச்சனம் உண்டு. ஆனால் அதற்கு பல யுகங்கள் ஆகும். அதுவரை நீ காத்திருக்க வேண்டும். காத்திருப்பேன், காத்திருப்பேன் மகா பிரபு. எத்தனை யுகங்களானாலும் காத்திருப்பேன். சுவாமி, ராமா, ராமா.